ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கில்பர்ட் டைம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவெஞ்சர்ஸ் என் கேம் மூவியில் நம்ம தேனோஸ் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை அழிச்சிட்டு தான் வந்து நம்ம அவெஞ்சர்ஸ் கிட்ட சொல்லுவார். ஸோ நான் அந்த ஸ்டோன்ஸ் அழிச்சிட்டேன், இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பட் நம்ம ருசோ பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டோன்ஸ் அழியலை அப்படின்ற மாதிரி ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ இவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது எம்சியூவோட ஃப்யூச்சர் மூவிஸில் திரும்பவும் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, அப்படி என்ன தான் சொன்னாங்க, அதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நமக்கு தெரியும், மார்வல் அப்படின்னாலே ஒரு முக்கியமான ரோல் அப்படின்னா அது இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ்க்கு தான். எல்லா இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸையும் கலெக்ட் பண்ணி இந்த பிரபஞ்சத்தை சமநிலைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேனோஸ் ஸ்னாப் போட்டு, அதாவது டெசிமேஷனை பண்ணி பாதி பேரை அழிச்சிடுவார். ஸோ இப்போ அவெஞ்சர்ஸ் என்கேம் மூவியில் பார்த்தீங்கன்னா, நம்ம அவெஞ்சர்ஸ் அதே இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை டைம் ட்ராவல் பண்ணி போய் எடுத்துகிட்டு வந்து ரிவர்ஸ் பண்ணாங்க. எதுக்காக டைம் ட்ராவல் பண்ணி போகிறாங்க அப்படின்னா, கரண்ட் டைம் லைனில் அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் அழிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி தேனோஸ் சொல்லுவார். ரீசெண்டாக வாஷிங்டன் டிசியில் நடந்த ஒரு மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, ஃபேன்ஸ் கேட்ட குவஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண நம்ம ருசோ பிரதர்ஸ் ஒரு முக்கியமான குவஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்காரு. இந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட ஸ்டேட்டஸ் என்ன, உண்மையாகவே அழிஞ்சிருச்சா அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம ருசோ பிரதர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனோஸ் அந்த ஸ்டோன்ஸை ஆட்டோமிக் லெவலுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காரு, இன்னும் ஸ்டோன்ஸ் அழிக்கலை, இன்னும் அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் இந்த யூனிவர்ஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தேனோஸ் ஓன்லி ரெடியூஸ்டு த ஸ்டோன்ஸ் டு ஆட்டோமிக் லெவல், த ஸ்டோன்ஸ் ஆர் ஸ்டில் ப்ரெசன்ட் இன் தி யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸ்டோன்ஸோட அந்த பவரை வந்து அணு அளவுக்கு குறைச்சி வச்சுருக்காராம். ஸோ நீங்கள் வந்து இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை வந்து ட்ராக் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தேனோஸ் ஏதோ ட்ரிக் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. பட் கண்டிப்பாக இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் இன்னும் அழியலை, அது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சர் மூவிஸில் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் வரும். இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் அழிச்சிட்டா அப்புறம் என்ன இருக்குது சொல்லுங்கள். நம்ம ஏன்ஷியன்ட் ஒன் என்ன சொன்னாங்க, இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை டைம் லைன்லேருந்து எடுத்தால் எவ்வளோ இஷ்யூ வரும்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிற இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை நம்ம தேனோஸ் அழிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால், நான் ஆக்சுவலாக நம்பவே இல்லை, பட் இப்போ நம்புகிறேன் தேனோஸ் அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை அழிக்கலை.